ஒன்று, நம்ம மக்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து பல்லு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா விழுந்து முளைக்கு போகிற பல்லு தானே அப்படின்ற ஒரு, அந்த தவறு மட்டும் தயவு செஞ்சு பண்ண வேணாம். அது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த நாக்கு ஏதாவது செய்ய அது அதுக்கு பல்லு தான் பாதிக்கப்படுமா, எப்படின்னா நாக்கு யாராவது வஞ்சிருமா அவன் உடனே பல்ல பேத்து விடுவேன் அப்படிமானா. ஏற்கனவே சொன்னீங்க, கமல் சார் சொன்ன மாதிரி எந்த துறையிலனாலும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறது தானே. ஸோ அப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு இது வந்து நீண்ட நாள் கனவாக இருந்தது ஆரம்பத்துலேருந்தே. வெளிநாட்டில் உள்ள மாதிரி நம்ம ஊரில் கொண்டு வரணும், நம்ம ஊர் மக்களுக்கு வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கனவும் இருந்துச்சுயா. அதை செயல்படுத்துறதுல உள்ள சிக்கல் என்னென்னா, அந்த எக்யூப்மெண்ட்டும் டெக்னாலஜியும் ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருந்தது. சரி, அதை கொண்டாடுறதுங்கிறது அப்போ மிகுந்த பொருட்செலவுங்கிறது ஒரு ஒரு சிக்கல். இப்போ நான் ஆரம்பித்தப்போ நம் என்ன மாதிரி ஒவ்வொரு டாக்டரும் சுயமாக அவங்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு பணம் செலவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமாம், அதுவும் இந்த பல் மருத்துவம் வெளிநாட்டு பொருள் வர்ற போது அதுக்கான டேக்ஸுன்னு உண்டு. நம்ம அது ரொம்ப அது அது நம்ம சும்மா என்ன தான் நம்ம நல்ல காரியம் பண்ணுறாலும் உரிய இது கட்டித்தான் ஆகணும். ஸோ இந்த 7 வருஷம் இந்த 8 வருஷம் முயற்சியில் உழைப்பில் ஒரு பெரிய லோன்லாம் வாங்கி தான் இதை பண்ணோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஹாஸ்பிட்டல்லாம் போய், டென்டல் ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணேன், அவங்கள பார்த்தேன். இருக்கிறதுலே பெருசது, இருக்கிறதுலே நல்லதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அதோட பெட்டராக நம்ம ஊரில் காரைக்குடியில் பண்ணணும்னு இதெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு, சரி இதை கனவு கண்டு ஒரு ஒரு பெரிய லோன் வாங்கி இதை பண்ணோம். ஏன்னா இது இல்லைன்னா அது வெறும் கனவாகவே போயிடும் அப்படிங்கிற ஒரு இது. பட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு நிறைய என்னை சுற்றி இருந்தவங்களாம் நிறையா சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பொருட் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பல் மருத்துவமனை வந்து ப்ரைவேட்டாக இது தேவையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னா கூட பரவாயில்ல, டென்டலுக்கு போய் இவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற சஜஷன்லாம் வந்துச்சுயா. பட்டு நம்ம கனவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி அந்த கனவை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம அதுக்கான என்ன விலையோ அதை கொடுத்து தானே ஐயா. ஸோ அதை பண்ணோம் ஐயா. இந்த 3 வருஷத்தில் மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ஒரு வரவேற்புயா. அதில் வந்து இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து அந்த இது காஸ்ட்டை எக்கனாமிக்கலாக கொடுக்கறது தான் கொஞ்சம் சிரமமான, ஏன்னா வந்து எல்லாமே நம்ம இதுக்கு தேவைப்படுற எல்லா உபகரணமே ரொம்ப விலை கூட. இப்போ நமக்கு ஒரு ஒரு பல் செய்யணும்னாலே அந்த செய்கூலி இருக்குது, லேப் சார்ஜ்னு நான் சொல்லுவோம், அது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப கம்மியாகவும் பண்ணவும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எவ்வளோ முடியுமோ அதை பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை நல்ல வரவேற்பு இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு 150 பேஷண்ட் பார்க்குறோம் டெய்லி. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு 7 வருஷத்தில் இது வரைக்கும் 85,000 பேஷண்ட் பார்த்துருக்கேன். அதாங்க இந்த குறைந்த செலவில் நிறைந்த வசதி, அது உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. என்னென்னா அப்படி செய்ய முடியாது, சரியான நிலையில் சரியான வசதி அப்படி தான் நம்ம சொல்லணும். சும்மா நம்ம விளம்பரத்துக்காக எதாவது சொல்லிட்டு கூடாது. இப்போ இந்த துறையில் உங்களுடைய சாதனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு இந்த சமூக நலத்துறைங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக சொல்கிறதான உங்களோட மாதிரி டாக்டர்ஸினுடைய இதுக்கு போகிற போது அவங்களுடைய உலகங்கிறதே வேறு. என் நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அவர் பார்க்க போனார், என்னையும் கூட்டிகிட்டு போனார். அந்த டாக்டர்கிட்ட அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப என்ன, அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், இவர் ஞான சம்பந்தன் தெரியாது, இந்த வாரம் ஆனந்த விடனில் இவர் நான் படிக்க மாட்டேன், நான் அந்த இந்த சினிமாவில் இவர் தான் நான் சினிமா பார்க்க மாட்டேன், இப்போ சீரியலில் வந்துக்கிட்டுருக்காரு, நான் சீரியல் பார்க்க மாட்டேன், நான் அப்புறம் இவரை கைப்பிடிச்சி இப்போ இப்போ என்ன அவசியம் அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தணும்னு. இப்போ நான் ஒன்றும் குறையில்லை, என்னென்னா என்னை அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு நான் நினைக்கல, அவருடைய உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறல அவர் இருக்கார்.
இதனால் நான் கவலைப்படலை. அவங்க உலகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறதா இருந்தால் ஒன்று நான் ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை பார்த்துருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்கணும், சரியில்லைங்கிறதுனால தப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய 24 மணி நேரம் பெரும்பாலும் ஏன்னா பல உயிர்கள் அவங்களால் காக்கப்படுது அப்படிங்கிற போது, நீங்கள் இந்த பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன், அதே போல் நம்முடைய நாட்டுப்புற கலைகளான வீர விளையாட்டு, சிலம்பம், இந்த துறைகள், இதில் எல்லாம் எப்படி உங்களுக்கு விருப்பம் ஈடுபாடு வந்தது, உங்களுடைய இன்னொரு பக்கம்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம மருத்துவத்துறைங்கிறது ஒரு மகத்தான துறை, அதில் பண்ணுறது நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். பட் நம்ம வந்து இந்த அதுக்கான வாய்ப்பு இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்குது. நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், அதுக்கான ஃபீஸு மக்கள் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லாதவங்கள்ட்ட நம்ம வாங்குறது இல்லை, பட்டு ஃபீஸு வாங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? சரி, இது போக ஒரு ஒரு இந்த நாட்டோட பிரஜையாக, ஒரு தனி மனிதனா, இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி திருப்பி கொடுக்கணும், கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா? ஏன்னா அப்பா வந்து நாட்டுக்கு உழைச்சிருக்காரு, தாத்தா வந்து நாட்டு சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற போது, ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த சமுதாயத்துக்கு ஒரு 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 பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து விளையாட்டுத்துறை, அதாவது குழந்தைங்களை வந்து அந்த சிலம்பத்தில் ஊக்கப்படுத்தி அவங்கள கொண்டாடணும். ஏன்னா சிலம்பங்கிறது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் அவ்வளவு நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு கலை, நம்ம கலை. கடந்த அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சிலம்பம் போயிட்டு இருக்கும். MGR தான் இதை வந்து என்ன பண்ணார்னா, அவருக்கு முதல்ல பியு சின்னப்பா மங்கையர்கரசின்னு ஒரு படமும், ஜெகதல பிரதாமன் ஒரு படத்துலையும் அவர் சிலம்பு சுத்துற காட்சி வர்ற போது ஜமீன்தார்கள்லாம் வண்டி கட்டிட்டு வந்து அந்த சிலம்பு சண்டை போடுறதை பார்த்துட்டு அது முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்களாம். பியு சின்னப்பாவுக்கு பிறகு MGR தான். MGR இந்த சிலம்பு சண்டை, ரேக்லா ரேஸு, இந்த நம்ம நாட்டுப்புற கலைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய படத்தில், மாடு அணையிறது, டாக்கி பின்னாரம் படத்தில், எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் போகிறதா அது இருக்கும். ஸோ அந்த சிலம்பங்கிறது படத்துலலாம் இருந்துச்சு. இப்போது ஒரு 20 வருஷமாக அது ஆக்சுவலாக நலிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் கிரிக்கெட்டு, வாலிபால் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சு. ஆமாம். ஸோ அந்த நலிந்து போன நம்ம கலையை வந்து நம்ம திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இன்னொன்று, அந்த மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இல்லாத ஒரு பல அட்வான்டேஜ் வந்து சிலம்பத்தில், தற்காப்பு மட்டும் இல்லை, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த சிலம்பம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து கையில் எடுத்து நம்ம சேர்ந்து இதை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தில் அதை பண்ணுறோம். ஏன் பாடி பில்டிங்கிறது வந்து அதாவது எல்லாருக்குமே நல்ல பாடி ஃபிட்டாக இருக்கணுன்ற ஒரு ஆசை கனவு இருக்கும். ஆமாம், அதை வந்து நிறைய பேர் செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு டிஃபிகல்ட், சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் நம்ம இதை கையில் எடுத்து நம்ம பண்ணும்போது இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அது பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாடு ஹெல்த்தியாகவும் திடமாகவும் இருந்துச்சுன்னா வளசாக போகிற நாட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை, தேவையான விஷயங்களே. இப்போ என்னுடைய நண்பர் டாக்டர் ராஜேந்திரன், அவங்க ஏஎஸ் திருவண்ணாமலை கலெக்டரெலாம் இருந்தாங்க, அவங்க வந்து இந்த சிலம்ப இதை வந்து தேசிய விளையாட்டாகவும், இன்னும் சொல்ல போனால் ஒலிம்பிக் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்குள்ள ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க, அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்க. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு மனிதர். ஆமாம், இந்த கலைக்காக டெடிக்கேட்டடாக வந்து ஒரு அவரோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை அர்ப்பணிச்சிருக்காரு இந்த சிலம்ப கலை. அது மட்டும் இல்லை, இந்த கண்ணகி கோயில், அதுக்காக அந்த கோயில தமிழர்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு கோயில் பாதையாக அமைக்கிறதுக்காக, அதே போல் அவருடைய நல்ல எழுத்து, இப்போ கூட போன ஆண்டு சாகித்ய அகாடமி காலாபாணி அதுக்கு விருது அவர் தான் பெற்றார். இப்போ ரெண்டு மஞ்சரட்டு மாடு வச்சுருக்கீங்க. அப்படியா? மஞ்சரட்டு மாடு வச்சுருக்கீங்களா? சரி சரி சரி. ஸோ இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு. அப்போ அதான் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், அதே மாதிரி பில்டர்ஸ், இது இது உடம்பு சிலம்பு, அதை விட மாடு. சரி, நீங்கள் சிலம்பு கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? அது நான் கற்றுக்கிட்டது 38 வயசில் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டீங்க? ஆமாம். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த துறைக்கு போகும்போது அதை பற்றின ஒரு நாலேஜ் மட்டும் இல்லை, நமக்கும் தெரிஞ்சிருந்தால் பெட்டர் தானே. ஆமாம், இல்லை அவர் தேவர் மகனில் நீங்கள் வந்து ஒரு கமல் வந்து அதை அது கரெக்டாகவே வச்சுருப்பார். அதை அதுக்கு முன்னே பல இதுன்னு சொன்னால் கூட அதில் அந்த இடத்துல அந்த சிலம்பு சண்டை போட்டுருந்தான், அதுக்கு இளையராஜாவுடைய இசையும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கும் கூட பல இடத்துல
சிலம்பு சண்டை போ இது ஆரம்பித்த உடனே அந்த இதை போட்டு விட்டுருவாங்க. பாட்டு இன்றைக்கி முதல் பாட்டே அந்த பாட்டு தான் ஏன் சாந்து போட்டு சாந்து போட்டு போட்டு தான் இன்றைக்கி மேட்ச்சை ஆரம்பித்து ஒரு பையன் சுத்தும் போது முதல் பாட்டே அந்த பாட்டு தான். வெரி குட் வெரி குட். ஏன்னா அது வந்து அந்த சிலம்பம் சுத்துற குழந்தைங்களுக்கு அவ்வளோ உற்சாகம் வேகத்தை தருது. இளையராஜா சாரோட மியூசிக்கு சரிங்க சார் அவ்வளோ ஒரு நல்லா மகிழ்ச்சிங்க. துணைவியாரும் மருத்துவத்துறையில் தான் இருக்காங்களா? ஒய்ஃபும் ஆமாங்க. சரி சரி. அவங்களும் டென்டிஸ்ட் தான், என்னோட கூட பிறந்த தம்பியும் டென்டிஸ்ட் தான். அது எப்படியா இருக்காரு? நல்ல விஷயம், ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு பொருத்தப்பட்டல என்ன அப்படின்னா மருத்துவம், அதுபோக நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இந்த உள்ளம் பெரும் கோயில் ஊனடம்பு ஆலயங்கிற மாதிரி இந்த உடம்பையும் பாதுகாக்கணும், அது குறிப்பாக பல்ல பாதுகாக்கணும், பல் போனால் சொல் போகும் பாங்க, அதை பாதுகாக்கணுங்கிறத நீங்கள் ரொம்ப எல்லா முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இளம் வயதிலேயே இத்தனை சாதனைகளை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் விருதுகள் பெறப்ப எங்களை கூப்பிடுங்க, மறக்காமல் வந்து நம்ம பேட்டி எடுப்போம். ரொம்ப மகிழ்ச்சாங்க. நன்றி. நம்முடைய யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான செய்தி, அருமையான பேட்டி. இந்த நாள் இனிய நாள், டாக்டர் பிரபு அவர்களை சந்தித்த நாளை வந்து நாம் வந்து ஒரு அருமையான நாளாக, அருமையான பொழுதாக கருதுகிறோம். அவர் சொன்ன செய்திகளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமிதமாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களை நம்ம வாழ்த்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.